ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ஏற்ற ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ்ஷு. இதுக்கு வந்து ஒரு மண் கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே 1 ஸ்பூன் மல்லி விதைகள் கொரியாண்டா சீட்ஸு, 1/2 ஸ்பூனுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கிறோம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே, வரமிளகாய் 4 பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம்ஸ்க்கு சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி. இப்போ 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே பெரிய சைஸில் 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருந்தது, அது நம்ம இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு எடுத்து போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே நம்மளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு குக் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மண் சட்டி சூடானால் போது நல்லா குக் ஆயிரும் சீக்கிரமே. அந்த சூட்லேயே இருந்தால் அடி பிடிக்காமல் நல்ல கனமான கடாய் இது, அதனால் அதுலேயே இருந்தால் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்லா குக் ஆயிரும். இப்போ ஒரு லிட்டு போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா தக்காளி, நம்ம போட்ட தக்காளி எல்லாமே, அந்த தக்காளி அந்த ஈரப்பதத்திலையே வந்து உருளைக்கிழங்கு 50%க்கு மேலே குக் ஆயிடுச்சு இல்லைங்களா. இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக அந்த கடையணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். நம்ம லிட்டு போட்டு விட்டு 1-2 நிமிஷம் கழித்து திருப்பி பார்க்கலாம். பார்த்திங்களா, எவ்வளோ தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி 5 மினிட்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து லிட்டு போட்டு விட்டு நம்ம கலக்கி விடணும். இப்போது 1/2 டம்ளருக்கு மட்டும்தான் நான் தண்ணி விட்டுருக்குறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது பீர்க்கங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக 1 காய் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு இந்த சேர்த்தும் போதே வேணாலும் சேர்த்திருக்கலான்னு நினைப்பீங்க, அப்போது சேர்த்தலாம். அல்லது வந்து இந்த வந்து சீக்கிரமே குக் ஆயிரும், அதனால் கடைசியாக நம்ம உருளைக்கிழங்கு குக் ஆனதுக்கப்புறம், பாதி குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்துனேன்னு சொன்னோம்னா இது குக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த டைம். அதுக்காக நான் இப்படி சேர்த்திருக்கிறேன், நீங்கள் அதிலே வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷத்தில் வந்து இந்த பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ பார்க்கலாம், பார்த்திங்களா நல்லா குக் ஆகி வந்தாச்சு. நம்ம க்ரீனிஷாக போட்டோம் இல்லையா அந்த பீர்க்கங்காய், அந்த கலர் மாறிடுச்சுனால நல்லா குக் ஆகிச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகியாச்சு சாஃப்டாக. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், நம்ம எவ்வளோ வேணாலும் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை நிறைய போட்டால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மத்துலேயே வச்சு நம்ம கடைஞ்சிக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போடக்கூடாது, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு, அவ்வளோ சூடாக இருக்கும். இந்த மண் சட்டியோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டோம். இது வந்து நம்ம ஒருத்தரே கடைய முடியாது, ஒருத்தர் வந்து நம்ம அந்த 2 கைப்பிடி பிடிச்சிக்கணும், அப்புறம் இனி ஒருத்தர் கடையணும். அந்த மாதிரி தான் நான் கடைஞ்சிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கடையக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலைகள் கருவேப்பிலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.